ஓம் மகா கணபதியே நமக. வணக்கம் நேர்களே, இந்த வீடியோ மூலமாக பெண்களுக்கு பிடித்த ஒரு செய்தி, சந்தோஷத்தை கொடுக்குற ஒரு செய்தி, அது ஆண்களுக்கும் தொடர்புடைய ஒரு செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, தங்கத்தின் விலை குறையுமா குறையாதா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, வரலாறு காணாத அளவிற்கு தங்கத்தின் விலை மிகப்பெரிய அளவிற்கு உயர்ந்து காணப்படுகிறது. உலகளாவிய வர்த்தகத்திலே தங்கத்தின் வர்த்தகம் மட்டும் மிக பிரமாதமாக நடைபெற்று கொண்டிருக்கிறதாக செய்திகளை காணுகிறோம். எந்த தொழிலும் உருப்படலை. ஒரு சாப்பாட்டு கடை கூட நடத்த முடியாத அளவுக்கு சிக்கல் சிரமங்கள் இருக்குது. ஒரு டெக்ஸ்டைல் ஷோரூம் நடத்த முடியல. கல்யாணங்கள் பெரிய லெவலில் நடக்கலை. பெரிய திருவிழாக்கள் நடக்கலை. தேவைகள் அப்படி என்ன வந்துருச்சின்னு தெரியலை மக்களுக்கு மத்தியில். தங்கத்தின் விலை இவ்வளவு கூட வேண்டிய அவசியம் என்ன? எந்த விஞ்ஞானிகளும் எந்த அறிஞர்களும் இதை அறுதியிட்டு சொல்ல தெரியல, சொல்ல முடியல. ஒரு உத்தேசமாக பேசுகிறாங்க, நம்மளும் கேட்டுக்கிறோம். ஆக இந்த தங்கத்தின் விலை குறைவதற்கு வாய்ப்பே இல்லையா? ஏழை மக்கள் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, வசதியானவங்களே இன்றைக்கி தங்கம் வாங்கணுமா, ஐயோ தங்க விலை ஏறிடிச்சாமே அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு மார்க்கெட்டில் இன்றைக்கி தங்கத்தோட கெடுபடியான விலை உயர்வுகளை காண முடிகிறது. ஆக ஏழைகளுக்கும் பணக்காரங்களுக்கும் எல்லாத்துக்கும் தங்கம் வேணும். அப்போ பணக்காரனே அப்படி யோசிக்கிறான்னா, ஏழைகள் பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டு அஞ்சும் பத்துமா குருவி சேத்த கதையாக சேர்த்து வச்ச பணத்தை வச்சு என்ன தான் வாங்க முடியும்? தங்கம் நினச்சி கூட பார்க்க முடியுமா? கிராம் வாங்க முடியாது போல் இருக்க. அப்போ இந்த தங்கத்தை கண்ட்ரோல் பண்ணுகின்ற ஜோதிடத்தின் அடிப்படையில் கிரகம் யார் என்று கேட்டால், தங்கம் என்று சொல்லக்கூடிய உலோகத்தின் கிரகம் என்பது குரு பகவான் வியாழகிரகம். அந்த தங்கம் கட்டியாக இருக்கிற வரைக்கும் வியாழகிரகத்தோட கட்டுப்பாடு, அது நகையாக மாறுகிற போது சுக்கரனுடைய கட்டுப்பாடு. ஆக வியாழன் சுக்கரன் இருவரும் தான் இந்த தங்க உலோகத்தின் ஆதிபத்திய கிரகங்களாக அமர்கிறார்கள். இப்போ இதில் கல் வச்ச நகையெல்லாம் சில பேர் செஞ்சு போடுறது உண்டு. அது சேர்த்துக்கிற போது நம்ம சூரியனையும் கூட சேர்த்துக்கணும். நவரத்தனங்கள் அப்படின்னு வருகிற போது சூரியனும் அங்கே சேருவார். அப்போது இந்த தங்கத்தின் விலை இவ்வளவு உயர்வதற்குண்டான ஜோதிட அடிப்படையின் காரணம் என்னவென்று நாம் காணுகிற போது, நம்பர் ஒன்னாக நம்ம யோசிக்க தேவையான ஒரு செய்தி என்னன்னு கேட்டால், வியாழகிரகம் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த தனுசு ராசியில் வந்து அமருவார். அந்த இடம் என்று சொல்லக்கூடியது அவருக்கு ஆட்சி வீடு மட்டுமல்ல, மூல திரிகோண பலம் பெறுகின்ற ஆட்சி வீடு. ஒரிஜினலாக அதுதான் ஆட்சி வீடு. மீனம் என்பது வாடகை வீடுன்னு வச்சுக்கோங்க. அது சொந்த வீடாக இருந்தாலும் கூட வாடகைக்கு விட்டுருக்காருன்னு வச்சுக்கலாம். ஆக அந்த ஒரிஜினலாக தனுசு என்று சொல்லக்கூடியதான் மிகப்பெரிய பலமான ஒரு இடம் ஆட்சி வீடு. அந்த இடத்தில் அவர் அமர்ந்திருக்கிறார். இந்த அமைப்பு தங்கம் உயர்ந்து கொண்டே செல்லுவதற்குண்டான ஒரு காரணகர்த்தம். கூட இன்னொன்றும் சேர்ந்திருக்குது, கேது பகவான். அப்போ இந்த வியாழன் கேது இருவரும் சேர்ந்திருப்பது என்பது ஒரு பக்கத்தில் சில யோகங்களை சொல்லுவது உண்டு. ஆனால் அதே நேரத்தில் உலகத்தில் ஏதாவது ஒன்றின் மதிப்பு கூடிக்கிட்டே போகணும். அது வந்து வியாழனோட கேது சேர்ந்த காரணத்தால் தங்கத்தின் மதிப்பு கூடிக்கொண்டே செல்லக்கூடிய காட்சிகள் உண்டு. சரி, இது வந்து வருகிற நவம்பரில் இந்த குரு பெயர்ச்சி வந்துடும்ல, 20-21ஆம் தேதி பக்கமாக குரு பெயர்ச்சி வந்துடும். இந்த குரு பகவான் தனுசூலிருந்து மகரத்துக்கு போயிடுவார். ஆக மகரத்துக்கு போயாச்சுன்னா அங்கே நீச்சம் பெற்று போகிறார். அப்போ தங்கத்தின் விலை குறைந்து போகும்? இல்லவே இல்லை. அங்கேயும் போய் என்ன நடக்குதுன்னு கேட்டால், மகரத்தில் இவர் நீச்சம் பெற்றிருந்தாலும் அந்த வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி கிரகம் அந்த வீட்டில் ஆட்சி பெற்று இருக்கின்ற காரணத்தால் இருவரும் இணைந்து மகரத்தில் இருக்கிறார்கள். ஆக சனியும் வியாழனும் இணைந்து மகரத்தில் இருப்பது என்பது நீச்ச பங்க ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை இந்த வியாழகிரகம் பெற்றுக்கொள்கிறார். கிட்டத்தட்ட இந்த தங்கத்தின் விலை குறைவதற்குண்டான காலம் என்பது இப்போக்குள்ள பக்கத்தில் இல்லை அப்படிங்கிறது ஒரு கணக்காக நமக்கு தெரியுது. அப்போ இந்த குரு பெயர்ச்சி நவம்பர் மாதம் 2020ஆம் ஆண்டு நவம்பரில் குரு பெயர்ச்சி ஆனாலும் கூட, அடுத்த வீட்டில் மகரத்தில் ஒரு வருஷம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 2021 வரைக்கும் பெரிய லெவலில் தங்கம் குறைய போகிறதில்ல. 2021 நவம்பர் டிசம்பருக்கு பின்னாடி தங்கத்தின் விலை கட்டாயமாக குறையும். இதுதான் நடக்கப்போகுது. இப்படிங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த தங்கத்தை பொறுத்தளவு நடந்து கொண்டிருக்கும். இப்போ இதில் சுக்கரனும் சேர்ந்தால் தானே நகநட்டு செஞ்சு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அப்போ இந்த சுக்கரனுடைய பலத்தை வச்சு எப்படின்னு கேட்டிங்கன்னா, சுக்கரன் ஏற்கனவே வீடு மாறிக்கிட்டே இருப்பார். ஒரு மாதத்துக்கு ஒரு வீடு மாறிடுவார். அதனால் இப்போ நகநட்டு செஞ்சதுனால இந்த தங்க விலை உயர்ந்து போயிடுச்சு அப்படிங்கிறது இல்லை. இது ஏற்கனவே இந்த குரு பகவான் அங்கே இருந்ததுனால மதிப்பு கூட்டப்பட்டு பற்றாக்குறை ஏற்பட்டது போன்ற ஒரு காட்சிகளை உருவாக்கி இந்த தங்கத்தின் விலை இந்த அளவுக்கு கூட்டப்பட்டிருக்கிறது. இந்த தங்கத்தின் விலை குறைவதற்குண்டான காலம் வரும், ஆனால் பக்கத்தில் இல்லை என்பதுதான் உண்மை. 2022 நவம்பர் டிசம்பருக்கு அப்புறம் தங்கத்தின் விலை குறையும். அதுவரையிலும் முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட தங்கத்தில் முதலீடு பண்ணலாம். கண்டிப்பாக பெனிஃபிட் கிடைக்கும். தாராளமாக நீங்கள் தங்கத்தை நம்பி முதலீடு பண்ணி கொஞ்சம் சம்பாரிச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
வேலை இல்லை, கஷ்டப்படுறோம், கொஞ்சம் பணம் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இப்படி யோசிச்சிங்கன்னா பேசாமல் தங்கத்தை வாங்கி வீட்டில் வச்சுக்க வேண்டியதான், வேறு வழி இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கிரகச்சூழல் நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, இது உலகத்திற்கே பொதுவான ஒரு கிரகச்சூழல். இந்த கிரகச்சூழல் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்திற்கே இருக்கக்கூடிய கிரகச்சூழல் தான் நாமளும் இணைஞ்சிருக்கிறோம். இதில் நீங்கள் இப்படி புத்திசாலித்தனமாக கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி தப்பிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, முயற்சி பண்ணி பாருங்கள். ஆனால் உறுதியாக 2021 பின்னாடி 2022-23 எல்லாம் தங்கத்தின் விலை குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போ இருக்கிறத விட குறையும். குறைவதுன்னா அப்படின்னா 10,000-5,000 வந்துருமான்னு கேட்டுறாதீங்க. இப்போ கிட்டத்தட்ட 40,000 போயிட்டதாக கேள்விப்படுறேன், நான் கவனிக்கலை, சொல்கிறாங்க, கேட்குறேன். இந்த 40,000 போனதை விட கீழே குறையுமே தவிர, நீங்கள் ஒரு 5-10 வருஷத்துக்கு முந்தி இருந்த அளவுக்கு குறையுமா என்பதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா நிறைய பேர் அதில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், தொழிலாக பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அது இப்போ இருக்கிறத விட குறைவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பார்ப்போம், மகிழ்வோம், மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.